முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நெல்லை கிழக்கு பகுதி சார்பில் அவரது படத்திற்கு மாவட்ட மருத்துவமனை அமைப்பாளர் டாக்டர் பொன்மணி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி டவுனில் வைத்து நடைபெற்றது. நெல்லை பகுதி கழக துணை செயலாளர் மலைக்கண்ணன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர் அண்ணா துறை, மாநகர மாணவரணி துணை அமைப்பாளர் சூரி கணேஷ், வட்ட செயலாளர்கள் மனோகரன், பெப்சி சரவணன், முன்னாள் கவுன்சிலர் ராஜேஸ்வரி, மகளிரணி பத்மா, மாவட்ட பிரதிநிதிகள் கேபிள் குமரேசன், மலை எஸ் எஸ் முத்து, ஆர் ஏ மதிமுக சுந்தரலிங்கம், ராமசாமி, கல்யாணி குமார், ராமச்சந்திரன், ஐயாசாமி, பாண்டியன், கோபால சமுத்திரம் பேச்சிமுத்து, பரணி ஆறுமுகம், ஆட்டோ நெல்லையப்பன், தலைமை கழக பேச்சாளர்கள் திராவிட மணி, நெல்லை ரவி, பாம்பு கிருஷ்ணன், கரிசல் கோமு உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நெல்லை கிழக்கு பகுதி செயலாளர் நமச்சிவாயம் என்ற கோபி சிறப்பாக செய்திருந்தார்.
கலைஞர் அவர்களின் மூன்றாவது நினைவு நாளை ஒட்டி நெல்லை மாநகரத்தில் பொதுச் செயலாளர் அன்பு தம்பி கோபி ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தலைவர் அவர்களை வாழ்த்து பேசுவதற்கு வாய்ப்பு அளித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைவர் கலைஞர் அவர்கள் 1969 அண்ணா மறைவிற்கு பிறகு திமுக தலைவராக பொறுப்பேற்று கழகத்தை மிகவும் நன்முறையில் நடத்தி வந்தார். முதலமைச்சராக பதவியேற்ற பிறகும் தமிழ்நாட்டிற்காக மிகப்பெரிய அரும்பெரும் சாதனைகளெல்லாம் செய்தவர். பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக அன்று 25% இருந்த பிற்படுத்தப்பட்டவர்களின் தரவை 31% பெருமை அடைந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதேபோல் சமூக நீதிக்காக எல்லா தரப்பினரையும் ஒருங்கிணைந்து பாடுபட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். 76 பிறகு ஏறக்குறைய 13 திமுக நெருக்கடியான நிலைமையில் ஏற்பட்ட பொழுது அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தீபத்தை அணையாமல் பாதுகாத்து மீண்டும் 13 மேல் 89 மீண்டும் ஆட்சியை பிடித்து சாதனை படைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்களின் பின்னால் நாங்களெல்லாம் ஒரு தொண்டனாக பணியாற்றுவது மிகப்பெரிய கடமையாக கருதினோம். எந்த ஆட்சிக்கு வந்தாலும் சரி, யார் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, தலைவர் கலைஞரின் தொண்டனாக இருப்பதே சிறப்பென்று கருதி அப்படியே என்னுடைய இளமை காலத்தில் அவருக்கு பின்னால் தொடர்ந்து பணியாற்றி வந்தோம். அந்த அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தமிழ்நாட்டையும் பாதுகாத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதே பாணியில் இன்று அதற்கு பின்னால் நமது தலைவர் கலைஞரின் மகன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஓய்வில்லாமல் உழைத்து இந்த ஆட்சியை மீண்டும் பிடித்து விட்டார். திமுக என்ற ஒரு நிலைமையை உருவாக்கிவிட்டார் தளபதி அவர்கள். ஆகையால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அழியாத ஒரு இயக்கமாக மாறிவிடும் என்பதில் எந்த விதமான அச்சமும் இல்லை. தான் உறங்கும் இடத்தில் ஓய்வில்லாமல் உழைத்த ஒரு தொண்டன் இங்கே உறங்குகிறான் என்று தன் கலரில் எழுதி வைக்க சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அப்பேற்பட்ட உத்தமான தலைவர் கலைஞரின் நினைவு நாளில் நான் பங்கேற்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழ்நாடெங்கும் அவருடைய சிறப்பு பல நூல் கொண்டாட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.